ஹலோ கைஸ் சாய் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன, ரொம்ப நாளாக எல்லாரும் மனசில் இருக்க ஒரு டவுட்டை கிளியர் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸில் நம்ம அப்ரூவல் எடுத்தாலும் நம்மளோட வெப்சைட்டை நம்ம கிட்டே இருக்கிற சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அடுத்து வந்து யூடியூப்பை கூட உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் இருந்தால் அதுலேருந்து டிராஃபிக் அனுப்பினா நமக்கு ஏர் லிமிட்ஸ் வந்துடும், ஆட்சன்ஸில் பெனலைஸ் பண்ணுறாங்க, அடுத்தது வந்து ஆட்சன்ஸ் டிசபிள் ஆகிடும். இந்த மாதிரி தாட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்ணாமலே இருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேக்எண்டில் இருக்க ரியாலிட்டி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதோங்கிறத பொறுத்து தான், நம்மளோட என்ன மாதிரி ஸ்டேட்டஜ்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான். ஓகேவா? இது வந்து டைரக்டா ஏர் லிமிட்ஸ் வரதுக்கும் சரி, ஆட்சன்ஸ் டிசபிள் ஆகிறதுக்கும் நம்ம சோசியல் மீடியாவில இருந்து டைரக்ட் டிராபிக் அனுப்புறது ஒரு ரீசன் கிடையாது. அந்த வர டிராபிக்கை நம்ம என்ன மாதிரிலாம் வந்து எப்படி சொல்றது கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சஜஷன், இந்த வீடியோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இதனோட டெக்னாலஜி மிக்சர் வெப்சைட் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிளாகர் கோஸ்ட்ல இருக்கு, பட் ஆனா எந்த ஒரு ஆடும் ஷோ ஆகல. ரீசன் என்ன, நான் ஆட் பிளாகர் யூஸ் பண்றது பாருங்க, நிறைய குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. டெஃபினட்டா நீங்க ஒர்க் பண்றது வந்து லேப்ல இருந்தா மொபைல்ல பிரச்சனை கிடையாது, நம்ம எப்பயாவது ஒரு டைம் ஓப்பன் பண்ணுவோம் தான், சம்டைம்ஸ் நம்மளோட இம்ப்ரெஷன் நமக்கு கவுண்ட் ஆகும், கிளிக்ஸ் வரும். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா டிராஃபிக் கம்மியா இருக்கும் போது அந்த மாதிரி சொல்றேன். இப்போ இதை வந்து பாருங்க, ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட ஆடை நீங்கள் பார்க்காத அளவு நீங்கள் ஒரு வே உருவாக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணால் என்னோட வெப்சைட் போகும்போது கூட ஆட் ஷோ ஆகாது தான், பட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மெயினாக சேஃபாக இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஷோ ஆகுது பாருங்க. ஸோ ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூ இருக்க எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் கூட பார்த்தா தெரியும், பெஸ்ட் ஆட் பிளாக்கர் தான், ஆட் பிளாக் தான். ஓகே, ஜஸ்ட் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா, வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல வந்து நமக்கு வந்து ஆட்சன்ஸ்ல அப்ரூவல் கிடைச்சிச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே ஆட் போயிடுச்சு பாருங்க. ஓகே, எனிவேஸ் ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல அப்ரூவல் கிடைச்சிருச்சு, நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட ஏதாவது டிராஃபிக் சோர்ஸ் இருக்கு. வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 4000 வாட்ச் அவர், 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது, நமக்கு ஜீரோ ஏர்னிங்ஸ் தான். ஆனா மேபி ஒரு 10-15 ஆர்டிகல் கூட குவாலிட்டி ஆர்டிகல் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்சன்ஸ்ல அப்ரூவல் கிடைச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சன்ஸ்ல ஆர்டிகல் எழுதி அதை பத்தின வீடியோ யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணிட்டு யூடியூப்ல இருந்து டிராஃபிக் கொண்டு வரலாம். அப்ப நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேவா, பொறுமையா வந்து நமக்கு வந்து ஆட்சன்ஸ்ல அப்ரூவல் கிடைச்சா கூட, சாரி யூடியூப் சேனல்ல நமக்கு மானிட்டைசேஷன் ஆனாலும் கூட நமக்கு ஆட்சன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெப்சைட் இருக்கு, அப்ப வெப்சைட்ல டிராஃபிக் அனுப்பி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். பட் அந்த மாதிரி பண்ணனா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும், ஆட் லிமிட்ஸ் வரும் அப்படின்னா டெஃபினட்டா வரும். ஆனா நம்ம ஒர்க் பண்ற விதத்தை பொறுத்து தான் வரத்தும் வராம இருக்கிறதும். இப்போ வந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே வச்சுக்கலாம், இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், டெலிகிராம் இருக்கலாம், வாட்ஸ்அப் இருக்கலாம், யூடியூப் சேனலா இருக்கலாம், எதுல இருந்து நீங்க டிராஃபிக் அனுப்பினாலும் ஒரு சில மெயின் விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நீங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஆர்டிகல் மட்டும் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட்ல ஜஸ்ட் ஒரு சில பேஜ் ஒரு சில ஆர்டிகல் எழுதி அந்த ஆர்டிகலே திரும்ப திரும்ப ஷேர் பண்ணி நிறைய ஏர்னிங்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்ல டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வெப்சைட் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா, இப்ப யூடியூப் சேனல்ல பண்ணா உங்களுக்கு வந்து வெப்சைட் ஆர்டிகல் கீழே கொடுத்துருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஒரு டாபிக்கும் தனித்தனி ஆர்டிகல் எழுதிருப்பேன், தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். தனித்தி ஒரு தீம்ஸ் இருந்தால் தீம்ஸை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதி டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லையா. சோ அதே மாதிரி ஏதாவது பிளகின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிளகின்ஸா இருந்தாலும் அதுக்கும் தனியாக ஆர்டிகல் எழுதி கீழே கொடுத்துருப்பேன். ஏதாவது அப்டேட் இருந்தாலும் அந்த அப்டேட் பத்தி ஆர்டிகல் எழுதி கீழே கொடுத்துருப்பேன். அப்ப 100 ஆர்டிகல் நான் எழுதிருப்பேன், 100 ஆர்டிகளுக்கும் விசிட்டர் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப சேம் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இல்ல வேர்ட் பிரஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவேன், ஸ்டார்டிங்ல காசு இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், பிளாகர் ஸ்டார்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதுவும் ஒரு கஸ்டம் டொமைனோட ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை பிளாக் போஸ்ட் டொமைன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிளாகர் பாத்தீங்கன்னா டொமைன் உங்களுக்கு இருக்காது, அப்ரூவலும் உங்ககிட்ட லைஃப் லாங் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீல ஒர்க் பண்ண முடியாது, ஜஸ்ட் டொமைனாவது நம்ம கிட்ட இருக்கும். டொமைனோட அத்தாரிட்டி, நம்ம வேலை செய்யறதுக்கான அத்தாரிட்டி நம்ம கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வேலை செய்யறதுக்கான அத்தாரிட்டியும் அதான் ஈட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதுவும் கூகுளுக்கே தான் போகும். அதனால டொமைன் எப்பயுமே நீங்க வாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விசிட்டர் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த என்னோட யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பேர் இந்த வெப்சைட்டுக்கு வராங்க, அந்த பிளாகருக்கு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 100 பேரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் முதல் வீடியோ அப்லோட் பண்றேன், ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன், 100 பேர் உள்ள வராங்க அப்படின்னா, அந்த 100 பேர் உள்ள வரும்போது இதுல நான் எக்ஸ்ட்ரா இன்டர்னல் லிங்கிங் நிறைய பண்ணிருக்கேன், கீழே தான் பண்ணிருக்கேன். இப்ப இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்ப நல்லா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தா பார்த்தா உங்களுக்கு தெரியும், கீழே நிறைய டவுன்லோட் லிங்க், வேற வேற அதாவது வேற வேற பேஜ் கிரியேட் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க, கீழே இந்த பிளேஸ்மெண்ட்ல பாருங்க, நாங்க மவுஸ் பார் எடுத்துட்டு போகும்போது கீழே பாருங்க, நான் வேற பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ வர 100 பேர் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் 200 பேரை கன்வெர்ட் ஆவாங்க. அப்போ வந்து 100 செக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா 100 பேஜ் வியூ. ஓகேவா, அப்போ 200 பேஜ் வியூ ஆயிடுச்சு இல்லையா. அப்போ டிராஃபிக் உள்ள வந்தாலும் பேஜ் வியூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே சேம் டைம்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா, கீழே என்ன பண்ணியிருப்பேன்னா, நிறைய என்னோட பழைய போஸ்ட் எல்லாம் லிங்க் பண்ணியிருப்பேன். அந்த பழைய போஸ்ட்லாம் லிங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் அதிகமாக பேஜ் வியூ கவுண்ட் ஆகும். விசிட்டர் உள்ள கம்மியாக வந்தாலும்
பேஜ் வியூ இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 100 பேர் வந்தாங்க, 200 பேஜ் வியூ ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி 150 கூட வச்சுக்கோங்களேன், 100 விசிட்டர், அடுத்து வந்து 50 பேஜ் வியூ, 150 கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள போறது இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது சேம் டைம்ஸ் நீங்க வேர்ட் ப்ரெஸ்ஸா இருந்தால் மேபி நீங்க என்ன பண்ணலாம், ஒன் சிக்னல் பாத்தீங்கன்னா புஷ் நோட்டிபிகேஷன் ஸ்டார்டிங்ல 10,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஃப்ரீயா பண்ணலாம். அப்ப வேர்ட் ப்ரெஸ்னா நம்ம கிட்ட வர 100 பேர் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் நம்மளோட வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம செகண்ட் ஒரு போஸ்ட் எழுதுறோம், வீடியோ பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு போஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நம்ம போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு தானே வீடியோக்கு கீழே லிங்க் கொடுப்போம். மேபின்னு வந்து யூடியூபா இருக்கலாம், அடுத்து வந்து டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே, ஒன்ஸ் வர 100 விசிட்டர் ஃபர்ஸ்ட்ல டாபிக்ல 100 விசிட்டர் வந்தாங்க, வேர்ட் ப்ரெஸ்ஸா இருந்தா டெஃபினட்டா அது ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப செகண்ட் ஆர்டிகல் நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 20 பேரும் டைரக்டா ப்ரௌசர் நோட்டிபிகேஷன் போகும்போது அவங்க டைரக்ட் விசிட்டரா வந்துருவாங்க. அப்ப நமக்கு டைரக்ட் விசிட்டர் 20 பேர் வந்துடுறாங்க. செகண்ட் ஆர்டிகல் நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கும் கீழே கொடுக்கும் போதும் சரி, ஃபேஸ்புக் பேஜ்ல ஷேர் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 100 பேர் வருவாங்க. அப்ப 100 பேர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரெஃபரல் டிராஃபிக், டைரக்ட் டிராஃபிக் ப்ரௌசர்ல கொடுக்கும் போது ஒரு 20 பேர் டைரக்ட் டிராஃபிக் கவுண்ட் ஆயிடுவாங்க. நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் நல்லா இருக்கு, நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சமாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓன் ஆர்டிகல் எழுதுறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வரும். ஏன்னா நம்ம வந்து ரெஃபரல் டிராஃபிக்லயும் சரி டைரக்ட் டிராஃபிக்லயும் நம்மளோட வர கண்டென்ட்ல எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க, லைக் கமெண்ட் ஷேர் இந்த மாதிரி பண்றாங்களா, ஆர்டிகல் நல்லா இருக்கா, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, பவுன்ஸ் ரேட் அதிகமாகுது, அப்போ வெப்சைட்டோட அத்தாரிட்டி நல்லா இருக்கு, கரெக்டா ரெகுலரா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கூகுள்ல இருந்து கூகுள் பிங் யாகும் எந்த ஒரு சர்ச் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு 20% நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 3 மந்த்துக்குள்ள நமக்கு ஒரு 20% ஆர்கானிக் டிராஃபிக் வந்துடும். அப்ப 20% நமக்கு ஒரு ஆர்கானிக் டிராஃபிக் வந்துடும். அப்ப நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ் மாதிரி வெப்சைட் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேரக்டா புஷ் நோட்டிபிகேஷன் கொடுக்கும் போது டேரக்டா வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு 500 வியூஸ் வருதுன்னா அது ஒரு ஐ திங்க் ஒரு 100 பேர் கூட நம்ம லைக் பண்ண மாட்டாங்க, நம்மளோட வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு 20% வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் டிராஃபிக் ஆயிடும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ரெஃபரல் டிராஃபிக் ஒரு 60% இருந்தாலுமே இன்டர்னல் லிங்கிங் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்னல் லிங்கிங் நிறைய, இன்டர்னல் லிங்கிங்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லையா, வேற வெப்சைட் பேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ யூஸ் ஆல்சோ ரீட் ஆல்சோ அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, யூ மேபி லைக் திஸ் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் வேர்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல் உள்ளார இன்டர்னல் லிங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வேற வேற ஆர்டிகலுக்கு போவாங்க. மேபி நீங்க ஒரு 2 வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, 2 வெப்சைட் அப்ரூவல் எடுத்து அந்த வெப்சைட்டோட லிங்க் இங்க இன்டர்னல் லிங்கிங்கும் இந்த வெப்சைட் அதுல லிங்க் பண்ணும்போது அதுலேருந்து ரெஃபரல் டிராஃபிக் மாதிரி வரும். இது ஒரு வே. ஸோ அப்ப நம்ம வந்து ரெஃபரல், நம்ம வந்து சோசியல் மீடியால இருந்து டிராஃபிக் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம், ஸோ கரெக்டா ஒர்க் பண்றோம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் கரெக்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நமக்கு மேபி 2-3 மந்த்துக்குள்ள நமக்கு ஆர்கானிக் டிராஃபிக் ஒரு 20% எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே வேர்ட் ப்ரெஸ் மாதிரி வெப்சைட் அப்படின்னா நமக்கு வந்து டைரக்டா நம்மளோட வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு 20% நம்ம எடுத்துக்கிறோம், அதுவும் வந்து அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல என்கிட்ட யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்கு, யூடியூப் சேனல் இருந்து நான் டிராஃபிக் அனுப்புறேன் அப்படின்னா அதுக்குள்ள வர 100 பேரை நீங்க என்ன பண்ணலாம், டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணி டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணி டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 20% அப்படி மல்டிபிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அது எந்த மாதிரி வேவ்லாம் நம்ம பிரிக்க முடியும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணும். அதே சேம் டைம்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கணும். நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து இந்த டேரக்டாக நம்ம வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, ஆர்கானிக் டிராஃபிக்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை நீங்கள் பண்ணலாம் மட்டும்தான் லைஃப் லாங் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம டிராஃபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போ ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி, எங்கேருந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலும் அதாவது விசிட்டர் எடுத்தாலுமே ரெகுலராக கண்டென்ட் எழுதுறதுல ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஷுவராக இருக்கணும். ரெகுலர் கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க, அதாவது ஏற்கனவே பழைய போஸ்ட்டையே ஷேர் பண்ணி நீங்கள் வியூஸ் எடுக்க போகிறதுல அந்த ஒரே போஸ்ட்டில் அதிகமாக ஆட் இம்ப்ரெஷனும் கிளிக்ஸும் வர போகிறதில்ல, நீங்கள் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் ரெகுலர் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அதே சேம் டைம்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா ஒர்க் பண்றதால யூசர் நிறைய பேர் வந்து கரெக்டா உங்களோட வெப்சைட் ஆர்டிகளை படிக்கிறது, அதுல என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க லைக் ஷேர் இந்த மாதிரி பண்ணும்போது ரெகுலர் ஒர்க் இந்த மாதிரி கண்டென்ட்ல அவங்க என்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க, பவுன்ஸ் ரேட் மெயின்டைன் ஆகிறது, இதை வச்சு ஆர்கானிக் டிராஃபிக் வந்துட்டு அந்த வர விசிட்டர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து என்ன பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க டெலிகிராம் சேனல் ஃபேஸ்புக் அடுத்த இதெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, இதுல அவங்க என்ன பண்றீங்க ஸ்டோர் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க யூடியூப்ல இருந்து வராங்க, அவங்க நீங்க என்ன பண்றீங்க வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கும் நீங்க வந்து வேர்ட் ப்ரெஸ் ஐடியா பண்ணீங்க டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்னோட லிங்க்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், நானும் ஒரு சில சப்போர்ட் பண்ணுவேன், லைக் பிரீமியம் தீம்ஸா இருக்கட்டும் சம் ரீஃபண்டா இருக்கட்டும் ஏதாவது ஃபியூச்சர் அட்வைஸா இருந்தாலும் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுவேன். ஐடியா இருந்தா எனக்கு இமெயில் பண்ணுங்க, எனக்கு வீடியோ கீழ இருக்க லிங்க்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா எனக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ வர விசிட்டர் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் ஃபர்ஸ்ட் வந்தவங்க
நமக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம போஸ்ட் பப்ளிஷ் பண்ண உடனே டெலிகிராமில் ஷேர் பண்ணலாம், டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க விசிட்டர் வருவாங்க. அப்போ வந்து மல்டிபிள் வேவில் நமக்கு என்ன ஆகும், டிராஃபிக் சோர்ஸ் வந்துடும். இந்த மாதிரி கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ரெகுலர் அப்டேட்லேயே வந்துடுவீங்க இதில். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.